அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். ஒரு சமூகத்தினுடைய எதிர்ப்பு என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்கு உதாரணமாக அமைந்திருக்கின்றது சூர்யா அவர்கள் நடித்து வெளிவந்த கங்குவா திரைப்படத்தினுடைய வீழ்ச்சி சம்பவம் என்பது. நடந்தது என்ன என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க. நடிகர் சூர்யா அவர்களுடைய நடிப்புல அண்மையில் வெளிவந்த கங்குவா திரைப்படம் என்பது மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்தித்திருக்கின்றது. எல்லோரும் என்ன எண்ணினார்கள் அப்படின்னா, சூர்யா அவர்களுடைய திரைப்படம் வெளிவரக்கூடிய தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், வன்னியர் சமுதாயம் எதிர்க்கும், இது இயல்பாகவே அமையக்கூடும் என்கிற ஒரு பார்வை இருந்தது. அதற்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு விடயம் தான், கடந்த 2 வருடத்திற்கு முன்பாக ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வன்னிய சமுதாயத்தை இழித்து பழித்து ஒரு குற்ற சமுதாயமா காட்டி பல்வேறு காட்சிகளை வைத்ததன் விளைவாக இன்றளவும் சூர்யா அவர்களுடைய படத்தை வன்னியர் சமுதாயம் பெருமளவுல எதிர்க்க தொடங்கிவிட்டது என்பதை விட புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள். எதிர்ப்பு என்பது வேறு, புறக்கணிப்பு என்பது வேறு. வட மாவட்டங்கள அந்த கங்குவா திரைப்படம் பெருமளவுல ஓடல. குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்கா, இது வன்னியர்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து எதிர்த்தாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இயல்பாகவே பல்வேறு கோளாறுகள், தொழில்நுட்ப பிரச்சனைகள் என்பது இந்த படத்துல அமைந்து விட்டது. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. இத நம்மளுடைய அக்கா ஜோதிகா இருக்காங்கல்ல, இவங்க பெருமளவுல புகழ்ந்து பேசக்கூடிய விதமாக, வியந்து பேசக்கூடிய விதமாக நேற்றைய தினம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, கங்குவா திரைப்படத்துக்கு எதிராக ஏன் விமர்சனத்தை கிளப்புகிறீர்கள், ஏன் வந்து பல்வேறு அவதூறுகளை கிளப்புகிறீர்கள் சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு, சொந்த காசு இல்ல, சொந்தமா வந்து பணத்தை போட்டுட்டு அங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, வேர்வு சிந்தி வயல்ல வாய்க்கா வெறுப்புல நடுநட்டு அண்டை விட்டு கஷ்டப்பட்டு கலாரிச்சால வந்த காசுல இவங்க பணம் எடுத்து கீச்சிட்டாங்க, இதுல வந்து விமர்சனம் எழுத அவங்களுக்கு ரொம்ப பொங்குதான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த படத்தினுடைய முதல் எதிர்ப்பு அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் என்பதை விட வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில எழுந்தது. இது உண்மைதான். இதை குறிப்பிட்டு ப்ளூ சட்டை மாறன் அவர்களுமே அவருடைய பதிவுல எக்ஸ்தலத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப விமர்சனம் எழுதுனா ஏன் படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில சூர்யா அவர்களுக்கும் வணிக சமுதாயத்துக்கும் ஏதாவது சண்டைன்னு கேட்டா சுத்தமா கிடையாது. எந்த வாக்கிய வரப்பு சண்டையும் கிடையாது, எந்த சொத்து நடந்தாகிறார் பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு சமூகத்தினுடைய வலி எந்த அளவுக்கு இருக்கும், இன்னைக்கு நீங்க ஒரு படத்துல விமர்சனம் வர்றதே தாங்கிக்க முடியாத ஜோதிகா ஒரு இனத்தின் மீதான விமர்சனம் வச்சப்ப கோடிக்கணக்கான இனத்தை சார்ந்தவர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய, லட்சக்கணக்கான வன்னியர்களுடைய, அவங்களுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு வந்திருக்கும், அவங்களுடைய வலியும் வேதனை எந்த அளவுக்கு இருக்கும். நாங்க கடவுளா பாக்குற எங்களுடைய அக்னி கலசத்தை அதை கொண்டு போயிட்டு ஒரு குற்றவாளி வீட்டுல வச்சு அந்த குற்றவாளிக்கு பேர எங்களுடைய இனமான வணிக சங்கத்தினுடைய தலைவர் காடுவெட்டி குரு அவருடைய பேரை வச்சிங்க, எப்படி இருந்திருக்கும் எங்களுக்கு? அன்னைக்கு நாங்க என்ன சொன்னோம், வேண்டாம் இந்த மாதிரி செய்யாதீங்க, வருத்தம் தெரிவிங்கன்னு கேட்டோமே, கேட்டீங்களா? இல்ல இல்ல, அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீருவான், இது இயல்பு. உடனே அவங்க பதிவு பண்றாங்க, ஐயோ விமர்சனம் பண்ணிட்டீங்களே அப்படி இப்படின்னு. அதுக்கு ஒரு கூத்தாடிங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்போ சப்போர்ட்டுக்கு வராங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்களின் மீது ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் குறித்து நல்ல பல்வேறு காணொலிகள்ல பேசியிருக்கிறாரு. ஆனா அவர் உடனே பதிவு பண்றாரு, வி ட்ரஸ்ட் கங்குவா அப்படின்னு. வி ட்ரஸ்ட் என்ன அர்த்தம், நாங்க நம்புறோம் கங்குவா வந்து வெற்றி பெறும்னு. அப்ப நம்பகமற்ற ஒரு சூழல் ஏற்பட்டதால் மட்டும்தான் நீங்க நம்பக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை முழுமையாக இருந்தா நீங்க வி ட்ரஸ்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது. விக்டரி அது இதுன்னு எதாவது போட்டிருக்கலாமே, இது உங்களுக்கு தேவையா? நல்ல மரியாதை இருக்கு உங்க மேல, இப்ப நீங்க இந்த மாதிரி போடுறீங்க. அப்ப நீங்களும் அவருடைய அந்த எதிர்ப்பு திரைக்கு, வன்மை திரைக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? அடுத்து ஒரு அம்மா அமலா பால் அப்படின்னு குடும்பத்தை பாக்குறதுக்கு நேரம் இல்லை, இதுல கருத்துல தேவையா? உடனே இவங்க வந்து ஜோதிகா அவர்களுடைய கருத்துக்கு நாங்கள் உடன்படுகிறோம், ஒரு புது புது விஷயம் வரக்குள்ள நீங்க வரவே இருக்கணும், எப்படி எதிர்க்கிறீங்க, ஏன் விமர்சிக்கிறீங்கன்னு அமலாப்பால் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஜோதிகா அவர்களா இருக்கட்டும், சூர்யா அவர்களா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜி அவர்களா இருக்கட்டும், அல்லது அமலாப்பாலா இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற பல்வேறு நடிகர்கள் எல்லாம் ஒண்ணு திரள்றீங்கல்ல, இது எதை எதை குறிப்பிடுது? ஒரு நடிகருக்கு ஒண்ணுன்னா ஒண்ணு திரள்றீங்க, இது வந்து எதுவும் வந்து ஒரு பெரிய அளவுல பார்க்கப்படக்கூடாது. ஆனா ஒரு இனத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இனம் ஒன்று திரண்டு அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுச்சுனாக்க அது வந்து ஒரு சாதிய வன்மம், சாதிய வெறி அப்படின்னு சொல்லிட்டு பிம்பப்படுத்துறது.
இப்படிதான் நிறைய ஊடகவியலாளர்களும் நிறைய அரசியல் கட்சிக்காரன் துன்பப்படுத்துறான். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், தெளிவா நாங்க சொல்றோம், மன்னிப்பு கேட்காத வரை எங்களுடைய வேதனை குறையாது, வருத்தம் தெரிவிக்காத வரை எங்களுடைய வலி போகாது. இந்த திரைப்படம்னு கிடையாது, மன்னிப்பும் வருத்தமும் தெரிவிக்காத வரை சூர்யா அவர்கள் எந்த படம் எடுத்தாலும் அது நிச்சயமாக இந்த மாதிரிதான் போவோம். அதை நாங்க சொல்லி தெரிய வேண்டதுல மேல இருக்கிறவன் இன்னைக்கு தண்டனை கொடுத்துட்டான், இது தொடரும் என்று கூறிக்கொண்டு, எதுவாக இருந்தாலும் நல் எண்ணத்தை மக்கள் மதியிலே விதைக்க வேண்டும், நல்லது ஒரு திரைப்படத்தை எதிர்த்து மக்கள் மதியிலே ஒரு பரஸ்பர நல்லுணர்வை கொண்டு வர வேண்டும், அதை விடுத்து வன்மத்தை விதைக்க நேரிடுபவர்களுக்கு இப்படியான ஒரு காலம் வரும் என்பதை உணர்த்தி இருக்கிறார். யாரு அது, யாருன்னு மக்களுக்கு தெரியும். நிச்சயமா இது போன்ற ஒரு வன்மத்தை இனி ஏதாவது ஒரு நடிகர்களும் பின் தொடராதிகள், அந்த மாதிரி என கதையை சூஸ் பண்ணாதீங்க, தூக்கி எடுத்த கடைச்சிட்டு போங்க. அதான் உங்களுடைய கரியருக்கும் நல்லது, உங்களுடைய திரை வாழ்க்கைக்கும் நல்லது என்று கூறிக்கொண்டு, வன்னியர் சமுதாயம் ஒரு எப்படி சொல்றது, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை திருப்பி கொடுக்கும், அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி.